ஹலோ எவ்ரிவன், கிரீட்டிங்ஸ் எவ்ரிபடி. ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ? ஐ ஹோப் யூ வில் பி ஃபைன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. வெல்கம் பேக் சயின்ஸ் கிளாஸ். இன் திஸ் வீடியோ செஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சாப்டர் 14 லெசன் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் லெசன், ஃபர்ஸ்ட் வி வில் ரீகலெக்ட் வாட் வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் திஸ் டாபிக். இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டக்டர்னால் என்ன, புவர் கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது லிக்விட் வந்து கண்டக்ட் பண்ணுதா அப்படின்றத ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே நெக்ஸ்ட்டு, ஸோ எல்இடி பல்ப்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது எல்இடி பல்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து த்ரோ ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட வோல்டேஜை விட லோவஸ்ட்டாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, லைட்டாக கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எல்இடி பல்ப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை இப்போ பார்ப்போம். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். டேக் அ ட்ரே ஃப்ரம் இன்சைட் இயர் டிஸ்கார்டட் மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸோட இன்சைடில் ட்ரே இருக்கும்ல, அந்த ட்ரேயை வந்து எடுத்துக்கோங்க. ரேப் அண்ட் எலக்ட்ரிக் ஒயர் ஆர் எ ஒயர் எ ஃபியூ டைம்ஸ் அரவுண்ட் த ட்ரே. அந்த ட்ரேயை சுற்றி வந்து எலக்ட்ரிக் ஒயர் வந்து சுற்றி அதுக்கு உள்ளே நீடில் ஒன்று வச்சுருக்கணும், ஐ மீன் காம்பஸ். ஓகேங்களா, ஸோ காம்பஸ் நீடில் வந்து இன்சைட் பண்ணணும். அடுத்தது, நவ் கனெக்ட் ஒன் ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ஒயர் டு த டெர்மினல் ஆஃப் யர் பேட்ரி. ஸோ ஒரு எண்டை வந்து பேட்ரியோட ஒரு சைடும், நெக்ஸ்ட்டு பேட்ரியிலேருந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட்டு எண்டு வந்து கீழே சொல்யூஷன் டிப் பண்ணுற மாதிரி. அடுத்தது ஒரு எண்டு வந்து பேட்ரியில் கொடுத்துருக்கணும். ஸோ இதோட இன்னொரு எண்டை வந்து நம்மளுக்கு சொல்யூஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டு பார்த்தா செக் செட் பண்ணிக்கணும். ஓகே, லீவ் த அதர் எண்ட் ஃப்ரீ, டேக் அனதர் பீஸ் ஆஃப் ஒயர் அண்ட் கனெக்ட் டு த அதர் டெர்மினல்ஸ் ஆஃப் அ பேட்டரி. ஸோ பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஜாயிண்ட் அ ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் டூ ஒயர்ஸ் மூமெண்டரிலி, த காம்பஸ் நீடில் ஷுட் ஷோ டிஃப்ளக்ஷன். ஸோ அதை வந்து டிஃப்ளக்ட் ஆகும். யுவர் டெஸ்டர் வித் டூ ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் த ஒயர் இஸ் ஆல்ரெடி. ஸோ வந்து டெஸ்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்டர் இருக்குல்ல, ஸோ டெஸ்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சொல்யூஷனில் டிப் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ லிக்விட் எல்லாத்துலேயுமே எந்தெந்த விதமான லிக்விடில் கரண்ட் த்ரூ ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேக் அவுட் த எண்ட்ஸ் ஆஃப் த டெஸ்டர் ஃப்ரம் த லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்க்குள்ளே வந்து டிப் பண்ணணும். டிப் தேம் இன் வாட்டர் அண்ட் தென் வைப் தேம் ட்ரை. ஸோ டிப் பண்ணி பார்க்குறோம், டிப் பண்ணி எண்டு டூ எண்ட்ஸையும் வந்து டிப் பண்ணி பார்க்கும்போது கேண்டில் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கேண்டில் மூவ் ஆகிறத மூவ் ஆகுது ஐ மீன் சாரி, நீடில் கேம்பஸோட இருக்கிற திறமா சார் காம்பஸோட நீடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெமன் ஜூஸில் வந்து கரண்ட் வந்து த்ரோ ஆகுது, கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ லெமன் ஜூஸில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி லெமன் ஜூஸில் இருக்குது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிப் பண்ணதுக்கப்புறம் அதை வெளியே எடுக்கிறோம்ல, வெளியே எடுத்ததை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணி எடுக்கணும். அதாவது ஃபுல்லாக ட்ரை பண்ணுற மாதிரி அந்த ஒயரை தொடச்சி எடுத்துடணும். இதே ஆக்டிவிட்டீஸை டேப் வாட்டர், வெஜிடபிள் ஆயில், மில்க், ஹனி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன் ஈச் கேஸ் அப்சர்வ் வெதர் த மேக்னெட்டிக் நீடில் ஷோ டிஃப்ளக்ஷன் ஆர் நாட். ஸோ ஒவ்வொன்றுமே இதை செக் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், கரண்ட் பாஸ் ஆகுதா பாஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீடில் வந்து ரிஃப்ளக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் எ குட் கண்டக்டர். வினிகருக்கும் எஸ்ஸு, ஸோ குட் கண்டக்டர். டேப் வாட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு, குட் கண்டக்டர். வெஜிடபிள் ஆயில் நோ, புவர் கண்டக்டர். மில்க் எஸ், குட் கண்டக்டர். ஹனி நோ, புவர் கண்டக்டர். ஸோ இன்னும் ஒரு சில சொல்யூஷன்ஸும் நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, வி ஃபைண்ட் தட் சம் லிக்விட்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் சம் ஆர் புவர் கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு சில அதே லிக்விட் தான், எல்லாமே வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது தான். ஒரு சிலதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கரண்ட் பாஸ் ஆகுது, ஒரு சிலதில் கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். When the free ends of the tester do not touch each other, there is an air gap between them. Behali know that air is a
poor conductor of electricity, but she has also read that during lightning an electric current passes through air. She wonders if air is indeed a poor conductor under all conditions. This makes Bujo ask whether other materials classify as poor conductors also allow electric to pass under certain conditions. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு என்னென்னா எல்லா சொல்யூஷனுமே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணலை. ஒரு சில சொல்யூஷன் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது, ஒரு சிலது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ நார்மலாக அந்த கேம்பஸை ரெடி பண்ணி வெளியே வைக்கும் போது அந்த நீடில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நம்மளோட சரௌண்டிங்ஸில் ஏர் மட்டும்தான் இருக்குது. ஏர் மூவ் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலை. ஸோ அதில் வந்து கரண்ட் எந்த ஒரு ரிஃப்ளக்ஷனுமே இருக்காது. ஓகேங்களா, பட் ஏரில் இருக்க ஏர் கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றாங்க. பட் உங்களுக்கு வந்து தண்டர் ஸ்ட்ராம் இது மாதிரி லைட்டனிங் ஃபார்ம் ஆகும்போது அந்த லைட்டனிங் வந்து உங்களுக்கு எது மூலமா ஸ்ப்ரெட் ஆகி லேண்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் மூலமா தான் அந்த லைட்டனிங் தண்டர் ஸ்ட்ராம் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆகிட்டு தான் உங்களுக்கு கீழே வருது. அதில் வந்து ஏர் தான் வந்து அந்த ஃபுல் லைட்டனையுமே வந்து என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுது, அந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரே வந்து உங்களுக்கு புவ கண்டக்டராகவும் இருக்குது, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுது ஒரு சில டைமில் அப்படின்றத கொஞ்சம் வண்டரிங்காக தான் இருக்குது. இதுவே ஆல் டைமும் அது வந்து குட் கண்டக்டராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா நம்மளை சுற்றி ஏர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி எங்கேயாவது லைட்டாக லீக் ஆனாலும் என்னாகும், ஹோல் வேர்ல்டுமே அழிஞ்சிடும் எலக்ட்ரிசிட்டியை வந்து லீக் ஆச்சுன்னா. ஓகேங்களா, ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு ஆக்சிஜன் என்னவா இல்லை, ஐ மீன் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்க ஆக்சிஜன் மட்டும் இல்லை, வேறு எந்த ஏராக இருந்தாலும் சரி, ஏர் வந்து என்ன பண்ணலை, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணலை. ஓகே, ஸோ அது ஒரு சில சர்டைன் ரீசன்னால தான் வந்து உங்களுக்கு தண்டரில் வந்து எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்ணுது. அதுக்கான ரீசன் என்ன, ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நார்மல் டைமில் அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதில்ல. ஓகே, ஆக்சுவலி அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் மோஸ்ட் மெட்டீரியல் கேன் கண்டக்ட், தட் இஸ் வை இட் இஸ் ப்ரிஃபரபிள் டு கிளாஸிஃபை மெட்டீரியல்ஸ் ஆஸ் குட் கண்டக்டர் அண்ட் புவர் கண்டக்டர்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் கிளாஸிஃபையிங் ஆஸ் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர். ஸோ கண்டக்டர்ன்றது ஒன்று, புவர் கண்டக்டர்ன்றது ஒன்று, இது ரெண்டுத்துக்குமே கண்டக்டும் பண்ணுது, புவர் கண்டக்டராகவும் ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை இன்சுலேட்டர் அப்படின்னு மூணு விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, வி ஹாவ் டெஸ்டட் த கண்டிஷன்ஸ் சாரி கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரோ டேப் வாட்டர், லெட் அஸ் நவ் டெஸ்ட் த கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரோ டிஸ்டில்டு வாட்டர். ஸோ டேப் வாட்டரில் நம்ம வாட்டர் வந்து ஃபுல், இதுவும் டேப் வாட்டரும் வாட்டர் தான், டிஸ்டில்டு வாட்டரும் வாட்டர் தான். ஓகேங்களா, ஸோ டேப் வாட்டர் வந்து செக் பண்ணுறோம், செக் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுது. பட் டிஸ்டில்டு வாட்டர் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, டேக் அபவுட் 2 டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் இன் எ க்ளீன் அண்ட் ட்ரை பிளாஸ்டிக் ஆர் ரப்பர் கேப் ஆஃப் எ பாட்டில். யூ மே அப்டைன் டிஸ்டில்டு வாட்டர் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் சயின்ஸ் லேப். யூ மே ஆல்சோ கெட் டிஸ்டில்டு வாட்டர் ஃப்ரம் எ மெடிக்கல் ஸ்டோர் ஆர் எ டாக்டர் ஆர் எ நர்ஸ். யூஸ் த டெஸ்டர் டு டெஸ்ட் வெதர் டிஸ்டில்டு வாட்டர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் நாட். ஸோ டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். பட் டிஸ்டில்டு வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, ரொம்ப புவராக தான் கண்டக்ட் பண்ணும், முக்காவசி கண்டக்ட் பண்ணுறதே இல்லை. நவ் டிசால்வ் எ பிஞ்ச் ஆஃப் காமன் சால்ட் இன் டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டரில் கொஞ்சம் வந்து காமன் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். வென் சால்ட் இஸ் டிசால்வ் இன் டிஸ்டில்டு வாட்டர் வி அப்டைன் சால்ட் சொல்யூஷன். ஸோ டிசால்ட் வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணும்போது அது சால்ட் சொல்யூஷனாக கண்டெயின் ஆகுது. ஓகேங்களா, திஸ் இஸ் ஏ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படின்றது தான் அதில் மெயின் காம்பனன்ட். ஓகே, த வாட்டர் தட் வி கெட் ஃப்ரம் சோர்சஸ் சச் அஸ் டேப், இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற சால்ட்டி வாட்டர் சால்ட் கண்டென்ட் சொல்யூஷன் அது எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டர், ஹேண்ட் பம்ப், வெல்ஸ் அண்ட் பாண்ட். ஓகேங்களா, இது இல்லை, இது கிடைக்கிறது எல்லாமே ஒரு சில டைம் நம்மளுக்கு சால்ட் கண்டென்ட்டோடு சேர்த்து தான் வருது. அதாவது சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, டேப்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ட்டியாக இருக்கும். அடுத்தது
உங்களுக்கு ரிவர், லேக்கு இந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு சில டைம் சால்ட்டியாக வரும். பட்டு வெளிலேருந்து கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு சால்ட்டியாக வராது. அதில் அயன் கண்டென்ட் இருக்குது, அதாவது சால்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக பியூராக இல்லை, ஒரு சில சால்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் மே கண்டைன்ஸ் செவரல் சால்ட் சொல்யூஷன் இன் இட். ஸோ அதில் சால்ட் சொல்யூஷன் நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் சால்ட் ஆர் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் இட். அதில் ஒரு சில மினரல்ஸும் வந்து அந்த வாட்டரில் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு நேச்சுரலாகவே. ஓகேங்களா, திஸ் வாட்டர் இஸ் தஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறதுனால தான் அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு குட் எலக்ட்ரிசிட்டி, ஐ மீன் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக பிஹேவ் பண்ணுது. ஆன் த அதர் ஹேண்ட் டிஸ்டில்டு வாட்டர் இஸ் ஃப்ரீ ஆஃப் சால்ட் அண்ட் இஸ் ஏ புவர் கண்டக்டர். ஸோ சால்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதாவது டிஸ்டில்டு வாட்டர் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஐ மீன் இல்லாமலே கூட இருக்கும். ஸோ அதனால அது வந்து புவர் கண்டக்டராக பிஹேவ் பண்ணுது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல் சால்ட் ப்ரெசன்ட் நேச்சுரலி இன் வாட்டர் ஆர் பெனிஃபிக்கல் ஃபார் ஹியூமன் ஹெல்த். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே வாட்டரில் மினரல்ஸ், ஒரு சில மினரல் சால்ட் இருக்குது, அப்படி ப்ரெசன்ட் ஆகிருக்குல அந்த மினரல் சால்ட்டு நம்மளுக்கு ஹியூமன் ஹெல்த்துக்கு பெனிஃபிக்கலாக இருக்கும். ஓகேங்களா, ஹவவர் தீஸ் சால்ட்ஸ் மேக் வாட்டர் கண்டக்டிங், ஸோ வி ஷுட் நெவர் ஹேண்டில் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் வெட் ஹேண்ட்ஸ் ஆர் வைல் ஸ்டாண்டிங் ஆன் எ வெட் ஃப்ளோர். ஸோ இந்த ஹியூமன் ஹெல்த்துக்காக நேச்சுரலாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கிற பெனிஃபிக்கலாக இருக்க மினரல் சால்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டரில் கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட்டில் இருக்க அந்த சால்ட்டி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து வெட் கண்டிஷனோட வெட் ஹேண்டோட உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கீழே வெட் ஃப்ளோரில் நின்றுட்டு ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணக்கூடாது, இல்லை எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் கூட வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நிறையா பேரண்ட்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, வி ஹாவ் ஃபவுண்ட் தட் காமன் சால்ட் வென் டிசால்வ்டு இன் டிஸ்டில்டு வாட்டர் மேக்ஸ் இட் ஏ குட் கண்டக்டர். ஸோ நான் காமன் சால்ட்டை ஏதாவது ஒரு சொல்யூஷனில் நம்ம டிஸ்டில்டு வாட்டரில் நம்ம ஆட் பண்ணும்போது அது ஒரு குட் கண்டக்டராக என்ன பண்ணுது, பிஹேவ் பண்ணுது. What are the other substances which when dissolved in distilled water make it conducting. So distilled water கூட வேறு என்ன சொல்யூஷனையோ இல்லை வேறு எதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு 3 test tube எடுத்துக்கணும். 3 test tube இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை ரப்பர் கேப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, மூணுத்துலேயுமே டிஸ்டில்டு வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்டில்டு வாட்டர் கேப் இருக்குல்ல அதில் ஓகே 3 speakers வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 3 speakers எடுத்துக்கோங்க. யூ டேக் 3 speakers, ஆட் 5 milliliters ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் இன் ஈச் ஒன். ஸோ மூணுத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும், டிஸ்டில்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் பீக்கர் யூ புட் ஏ நேம் ஆல்சோ. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ, செகண்ட் ஒன் இஸ் பி, தேர்ட் ஒன் இஸ் சி. ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. யூ புட் ஏ லெமன் ஜூஸ் இன் ஏ பீக்கர், பீக்கர் ஏ இருக்குல்ல அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். யூ புட் ஏ காஸ்டிக் சோடா, ஓகே யூ புட் ஏ காஸ்டிக் சோடா இன் பீக்கர் பி. ஸோ பியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காஸ்டிக் சோடா ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ தேர்டில் பார்த்தீங்கன்னா யூ ஆட் ஏ லிட்டில் சுகர், சுகரை வந்து தேர்ட் ஒன்ல ஆட் பண்ணுறோம். ஸோ இது மூணுத்தையுமே நல்லா டிசால்வ் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, மூணுத்தையும் தனித்தனியாக டிசால்வ் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 speakers நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபஸ்ட்டு நீடில் வச்சு செக் பண்ணோம்ல அதே சேம் மெத்தடை இதில் செக் பண்ண போகிறோம். ஏல வந்து உங்களுக்கு ஆசிட் கண்டென்ட் இருக்குது, ஐ மீன் உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் உங்களுக்கு அஸ்டிக் ஆசிட். ஓகேங்களா, நீங்கள் லெமன் ஜூஸ் எடுக்கிறதுனால அது அஸ்டிக் ஆசிடாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு உள்ள டிஸ்டில்டு வாட்டர் கூட ஆட் பண்ணியிருக்கறனால உள்ளே வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து கன்ஃபார்ம் நீடில் வந்து மூவ் ஆகும், இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும். செகண்ட் ஒன் இஸ் பேஸ், ஸோ காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோம், அப்படிலாம் பொட்டாசியம் அயோடைடு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும், இது ரெண்டுத்தில் எதை ஆட் பண்ணனாலும் நம்மளுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகும். தேர்ட் ஒன் சுகர், ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட்டு கன்ஃபார்ம் பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ எல்லா விதமான சொல்யூஷன்லேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற அதாவது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது.
மோஸ்ட் லிக்விட்ஸ் தட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட். ஓகேங்களா, ஆசிட் ஆகட்டும் இல்லை பேஸ் ஆகட்டும் இல்லை சால்ட் ஆகட்டும், இது மூணுத்துலேயுமே வந்து எலக்ட்ரிக் கண்டென்ட் இருக்கும். பட் சுகரில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா, சுகர் மட்டும் கண்டக்ட் பண்ணாது, மற்ற மூணுமே கண்டக்ட் பண்ணும். ஆசிட் கண்டக்ட் பண்ணும், பேஸ் கண்டக்ட் பண்ணும், சால்ட் நம்ம பார்த்துட்டோம். பட் சுகரில் மட்டும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. ஓகேங்களா, வென் அன் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ த்ரூ எ கண்டக்டிங் சொல்யூஷன் டஸ் இட் ப்ரொசீட் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் அண்ட் சொல்யூஷன். ஸோ இந்த எலக்ட்ரிக் அதாவது சொல்யூஷனில் கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுது, கண்டக்ட் ஆகி இன்னொரு பக்கம் உங்களுக்கு க்ளோ அப் ஆகுது, அதாவது கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அந்த சொல்யூஷனில். இதுதான் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன், இந்த சொல்யூஷனில் உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆனது, பாஸ் ஆகிறதுனால தான் இங்கேருந்து இங்கே கரண்ட் போயிட்டு இந்த மூலமா இந்த சர்க்கியூட்டுக்கு போய் சேருது. ஓகேங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு நீடில் பிளிங்க் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிங். ஸோ இந்த சொல்யூஷன் தான் எலக்ட்ரிசிட்டியை இங்கேருந்து இந்த இடத்துக்கு கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணுறதுனால இது உள்ள ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது இந்த சொல்யூஷனுக்கும். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷனுக்கும் இங்கேருந்து பாஸ் ஆகிற அதாவது ஃபஸ்ட்டு பாஸ் ஆகுதுல அங்கே இருக்கிற கரண்ட்டுக்கும், திரும்ப இது உள்ள நிறையா சொல்யூஷன் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பாஸ் ஆகி போகுது. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லீவ் அ கொஷின் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ரிமைனிங் வி வில் சி லேட்டர். ஸோ ரிமைனிங் இருக்க அந்த கெமிக்கல் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, thank you students, thank you to all, happy learning.